இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் பல கோடி பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியாமல் இருக்கப்படிங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் பண்ணுற மூலயமா உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா தராங்க. ஸோ நம்பர் ரெஃபரல் கோடு மூலியமாக போனீங்கன்னா 5000 பாயிண்ட்ஸ் தராங்க கைஸ். ஸோ மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இது டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஃபரல் கோடு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் வரை தராங்க கைஸ். ஸோ இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு மணி வரும் கைஸ். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன், இது மூலயமா நீங்கள் ஈஸியாக டாப் அப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு என்கே கேமிங் கம்னன். ஸோ இன்னிக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஹிடன் பிளேஸ் கலகாரி மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம டாப் 5 ஹிடன் பிளேஸ் பெர்முடா மேப் பற்றி போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுங்க கைஸ். ஸோ இன்னிக்கான வீடியோவில் நம்ம கலகாரி மேப் ஹைடிங் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டாப் 5 ஹைடிங் பிளேஸ் கவுன்சிலிங் ஆல் ஃபஸ்ட்டு டாப் 5 இருக்கிறது பார்த்தலாம். ஸோ டாப் 5 இருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் இந்த டாப் 5 நான் வச்சேன்னா ஸோ ஈஸியாக, ஸோ இது உள்ளே போயிட்டிங்கனாவே ஈஸியாக மேலே இருக்கவங்களே அட்டாக் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ உங்களை அவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்துல இந்த ஹைடிங் பிளேஸில் இங்கே நீங்கள் உட்காந்துருக்கா நீங்கள் சுட்டிங்கனாலும் அவ்வளோவா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஹைடிங் பிளேஸ், ரொம்ப ஈஸியாக இது உள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஹாலில் வந்து நீங்கள் வந்து மேலேருந்து இறங்கும் போதே அழகாக இப்படி வந்து ஏறி இது உள்ளே வந்து நீங்கள் கையில் கண்டு இருந்தால் போதும். ஸோ இனிமேல் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சொல்லி ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் 4 போயிடலாம். ஸோ கைஸ் டாப் 4 இருக்க ஹைடிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ரிட்ஜ். ஸோ ஸ்டோன் ரிட்ஜில் எந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு மவுண்டைன் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும். ஸோ அந்த ட்ரை கிராஸுக்கு அப்படியே போய் உட்காந்துருங்க. ஸோ உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்லேருந்து எடுமே ரஷ் பண்ணிட்டு வரமோ, ஸோ ஜோனுக்கு ஓடுவாங்க, அப்போ வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இது சூப்பரான ஹைடிங் பிளேஸ் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் 3 இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனில் ஸோ எந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே, ஸோ உள்ளே அந்த ஃபவுண்டேஷன் உள்ளே மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் உள்ளே வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி மாதிரி தட்டி வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாலாம் இப்படி ஏறினோடனே ஜம்ப் பண்ண முடியாது, அந்த ரைட் சைடில் வந்துட்டு ஏறி தான் ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ஜம்ப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இப்படி உக்காந்து ஸோ இது உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு படுத்துக்கோங்க. ஸோ படுத்துட்டிங்கன்னா மேலே இங்கே எனிமிலாம் இருக்கும்போது ஸோ ஏந்து ஒரே ஒரு ஹெட் ஷாட் மட்டும் வச்சுட்டு திருப்பி படுத்துருங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஹைடிங் பிளேஸ் நீங்கள் இருக்கிறதுக்கு வந்து எனிமி அவ்வளோ ஈஸியாக தெரியாது. ஸோ இது வேறு லெவலில் ஹைடிங் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் டாப் 2. ஸோ டாப் 2 வந்து ஹைடிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேரியன். ஸோ கேஸ் இது ஏன் நான் டாப் 2 வச்சுருக்கேன்னா நீங்கள் ஏற மாதிரியே எனிமே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே ரஷ் பண்ணும்போது ஸோ வந்து இது மாதிரி தான் எல்லாேருக்கும் இதுவாகும். ஸோ நான் மெதுவாக ட்ராக் பண்ணி தான் ஏறினேன். ஸோ ஏறி முடிச்சிட்டோன்னே ஸோ இங்கேருந்து மேலேருந்து கீழே ஜோனுக்கு ரஷ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஜோனுக்கு ரஷ் பண்ணும்போது ஸோ ஈஸியாக ட்ராக் பண்ணி MP40லாம் தான் கையில் அசல்ட்டாக ட்ராக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஹைடிங் பிளேஸ். நெக்ஸ்ட் டாப் 2லேயே செகண்ட் ஹைடிங் பிளேஸ் சப்மேரியனில் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து அதுக்கு மேலே, ஸோ அதுக்கு மேலே ஏறினாவே இந்த கட்டை மாதிரி இந்த இருக்கும். ஸோ அந்த கட்டைக்கு இந்த சைடு தான் இப்படி வந்தீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துக்கலாம். ஸோ இது ஒரு வேறு லெவலில் இருக்கும் அந்த ஹைடிங் பிளேஸ். ஸோ யாரும் இந்த இடத்துல வர முடியாது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட அடித்தா நீங்கள் சப்மேரியன் மேலே வரும் ஸ்கோப் போட அடிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த ஹைடிங் பிளேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு டாப் 1. ஸோ எல்லோரும் காத்துட்டு இருந்தது இந்த டாப் 1 ஹைடிங் பிளேஸ் தான். ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூடு. ஸோ இந்த எலும்பு கூடாக தான் இந்த ஹைடிங் பிளேஸ் இருக்குது. என்னடா இது எலும்பு கூடு கீழே ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சின்ன பொந்து மாதிரி. ஸோ இது ஏன் நான் இப்படி இங்கே போட்டிருக்கேன்னா ஸோ அழகாக இது உள்ளே போய் உக்காந்துடலாம். ஸோ இது உள்ளே போகிறது பெரிய விஷயம் கிடையாது, இது நம்ம வந்து கீழே வேறு ஊந்துருவோம் இதில். ஏன்னா இல்லை ஸோ ஒரு நீங்கள் ஸ்கோப் போட்டு மெதுவாக நகர தான் முடியும். ஸோ சாதாரணமாக இது உள்ளே நகர முடியாது. ஸோ நான் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு மெதுவாக தான் உள்ளே நகர முடியும், நீங்கள் சாதாரணமாக இடி போயிட முடியாது. ஸோ அது உள்ளே போயிடுவீங்க நீங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஹைடிங் பிளேஸு. ஸோ வேறு இது அதனால தான் இது டாப் 1 நான் வச்சுருக்கிறது. ஸோ எனிமிக்கே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் இங்கேருந்து கீழே எனிமி இருந்தாலும் அழகாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ வேறு லெவலில் ஹைடிங் பிளேஸ் இது. ஸோ இந்த ஹைடிங் பிளேஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.